அடிச்சு உடச்சிட்டு தான் போயிட்டாங்களா டக்கா டக்கா நீ பிறகு நாங்க இதுல தான் நின்னேன் வேற ஒருத்தருந்து தெருவில் கிடையாது எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க ஒருத்தரும் கிடையாது எல்லாரும் வீட்லயுமே போட்டுதான் கிடந்துச்சு நான் அந்த சத்தம் கேட்டு அங்க போவையும் அவளை எடுத்துக்கல போன் போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டாங்க கம்புகளுக்கு வச்சு அடிச்ச மாதிரி அறுவாலை வச்சு அடிச்சு இந்த கதை உடச்சு அந்த கதை உடச்சு நமக்கு தான் தெரியுது மூணு நாளைக்கு முன்னே குழப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்ப யாரோ யாரோ நம்ம ஓடுவோம் அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம் போலீஸ் எத்தனை மணிக்கு வந்துச்சுமா போலீஸ்காரது அரை மணி நேரத்துக்கு வந்துட்டாங்க ஐயோ மூணு நாள் ஆகுது திங்கட்கிழமை கல்யாணம் செவ்வாய்க்கிழமை தான் அங்க வந்தாங்க இன்னைக்கு போதங்கிழமை வேலைக்கிழமையோட மூணு நாள் ஆகுது பையன் சிப் கம்பெனில வேலை பார்க்கும் அவங்களுக்கு எப்போ தகவல் யார் தெரிஞ்சா போலீஸ் போலீஸுக்கா அந்த குழந்தை நடந்தும் தகவல் எப்படி தெரியும் யார் கண்டுபிடிச்சா அவங்க தான் போன் போட்டு வந்திருக்காங்க அந்த அவங்க அந்த பிள்ளையோட ஆமா அவங்க தான் வந்தாங்க யார் போட்டாவளோ அது பேசினாவளோ தெரியல அவங்க தான் வந்தாங்க அவங்களா வந்த பிறகு எங்களுக்கே தெரிய மாடி இன்ன விவரங்கிறது யாருன்னு நம்ம தெரியாது அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியாது அவியலுக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியாது பையன் அங்க திருவிக்க நகர்ல தான் இருந்திருந்தானா ரெண்டு வருஷமா இப்போ அதுக்கு இங்க வந்து ஒரு வருஷம் ஆகுது சொந்த ஊர் அவங்களுக்கு பிறப்படப்பு கோயில்பட்டி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க